சட்டப்பேரவையில் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வரோம். முதலமைச்சர் கொண்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த நீட்டை கொண்டு வந்தது குலாம் நபி ஆசாத். அங்கேயும் பாருங்கள், பிஜேபியை சமாதானம் பண்ணணும். காங்கிரஸ் சொல்லலை, மன்மோகன் சிங் ஆட்சின்னு சொல்லலை, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்த முற்போக்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறாரு, இந்த நீட்டை கொண்டு வந்தது அப்போ இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருந்தவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அப்படி என்று ஒரு இஸ்லாமிய அமைச்சர் பெயரை சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும். அப்படிதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அட்டானமஸ் பாடி நீட் என்பதை 2012 ஆக கொண்டு வருகிறது. முதல் எதிர்ப்பாளர் குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி அங்கே எதிர்க்கிறார், நான் கொண்டு வர மாட்டேன், நான் இதை அனுமதிக்க மாட்டோம், குஜராத்தில் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். உடனே அனைத்து முதலமைச்சர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அப்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடுகின்றன. உச்சநீதிமன்றத்தில் அன்றிருந்த அல்டாமிஸ் கபீர் நீதிபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்தார், இத்தனை மாநிலங்கள் எதிர்க்கிறது, எதற்காக இந்த நீட் தேவையில்லை என்று நீட்டை ரத்து செய்தாகிவிட்டது. காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும் பொழுது எப்படி போட்டான் பாருங்க, 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் ஒரு ஒரு வாக்காளர்களுக்குன்னா மாட்டாங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நான் தேர்தலில் 2014 கேட்டேன், என்ன யாருக்கு ஓட்டு போட போகிறேன், உங்கள் கட்சி எவ்வளோ கொடுக்கன்னு கேட்டான். எங்கள் கட்சி திட்டங்கள் தான் கொண்டு வரேன்னு, மோடி எனக்கு 15 லட்சம் கொடுக்க போகிறாருன்னு ஓட்டு போட்டான். இன்னும் வந்துட்டே இருக்கு 15 லட்சம் திட்டமிடுறான் பாருங்க. மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை திசை திருப்புவதற்கும் நாக்பூர்லேருந்து போட்டு கொடுக்குறான், மோடியே நீ இப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரி பேசு, 4 கார்னர் 4 பொதுக்கூட்டத்தில் இதை பேசுங்க, மக்கள் நம்பிடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்டெல்லாம் தற்கொலை பண்ணிட்டான், கடன் கொடுக்க முடியல நம்பி ஓட்டு போட்டு, இதை வேற நம்பி கடன் வாங்கணும்னு நிறைய பேர் இருக்கானுங்க. மோடி வந்தால் 15 லட்சம் கொடுக்க போகிறாரு, 5 லட்சம் வட்டிக்கு வாங்குறான். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நிறைய பேர் கடன் வாங்கணும் இருக்கானுங்க, 15 லட்சம் வரப்போகுதுன்னு. ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து நான் கேட்கிறேன், எங்களை விட்டு விட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே உங்களுடைய வாளை சுருட்டி கொள்ளுங்கள், எங்களிடம் இனிமேலும் வாலாட்ட வேண்டாம். ஒரு ஷாகின் பாத் இல்லை, கொரோனா வந்தது 101 நாட்கள் போராட்டம், அந்த 101 நாட்கள் போராட்டத்தில் இந்த கொரோனா பெருந்தொற்று வரவில்லை என்றால் நீங்களா நாங்களா யார் என்று பார்த்திருப்போம். ஒரு இயக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றிருக்கு இந்த நாட்டினுடைய ஒரு முன்னுதாரணமான இயக்கமாக எஸ்டிபிஐ விளங்கி கொண்டிருக்கிறது. மதம் சார்ந்து, சாதி சார்ந்து, எதையெதையோ சார்ந்து இன்று இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுகின்றன. ஆனால் இந்த மண்ணிலே ஒருவனுக்கு சோதனை என்றால் முதலில் நாங்கள் நிற்போம் என்று ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது எஸ்டிபிஐ தான் என்பதில் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. இந்த பேரிடர் காலத்தில் கண்கூடாக நாங்கள் எல்லாம் பார்த்தோம். அன்பு சகோதரி அம்மையார் மருத்துவர் இங்கே பேசும்பொழுது சொன்னார், மருத்துவமனையில் கொரோனா பெருந்தொற்றால் இறந்தவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே அந்த பிரேதத்தை வாங்குவதற்கு அஞ்சினார்கள். என்ன காரணம், ஒரு குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டார், அந்த நோய் தொற்று இன்னொருவருக்கு வந்துவிடக்கூடாது, குடும்பம் அழிந்துவிடக்கூடாது என்ற காரணத்தில் அஞ்சினார்கள். அந்த நேரத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்று உயிர் தியாகம் செய்யக்கூட தயாராக இருந்த தோழர்கள் தான் எஸ்டிபிஐடைய தோழர்கள். நான் புதுடெல்லியிலே நேற்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவருடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டேன் காலையில். அப்பொழுது நான் பேசும்பொழுது ஒரு வார்த்தையை குறிப்பிட்டேன், இந்த கொரோனா பெருந்தொற்றால் இந்த புதுடெல்லி நகரம் எல்லோ எவ்வளவு அல்லல் பெற்றது, உத்தரப்பிரதேசம் குறிப்பாக வாரணாசி, அந்த வாரணாசியில் அங்கே இருக்கின்ற சுவாமிகளை வாழும் சுவாமிகளாக பிரதமர் யாரை வணங்குகிறாரோ அவர் உடம்பில் ஒரு துணி இருக்காது, நிர்வாணமாக இருப்பார். அங்கே எல்லா அமைச்சர்களும் குனிந்து கும்பிட்டு வணங்கிவிட்டு வருவார்கள். என்ன என்று கேட்டால் கடவுளுக்கு நிகரானவர் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட சாமியார்கள் வாரணாசியில் இறந்து விட்டார்கள். தூக்குவதற்கு ஒரு இந்து இல்லை, ஒரு ஆர்எஸ்எஸ் இல்லை, ஒரு பாஜக இல்லை, அங்கேயும் ஒரு இஸ்லாமிய சகோதரன் தான் அவர்களை புதைக்கிறான். ஆக எங்கே நாட்டுப்பட்டு இருக்கிறது, எங்கே இனப்பட்டு இருக்கிறது, இந்த இனம் என்னுடைய இனம், இந்தியா என்னுடைய நாடு, இந்த தேசிய ஒருமைப்பாட்டில் நானும் ஒருவேன் என்று அதிகாரத்திற்கு மட்டும் ஆசைப்படுகிறான், ஆபத்து வரும்பொழுதும் சோதனை வரும்பொழுதும் விளங்கிவிடுகிறான். இதுதான் இன்று ஆட்சியாளரிடம் நாம் கண்ட, நேரடியாக பார்த்த காட்சிகள். நான் நேற்று கூட என்னுடைய நண்பர்களிடம் சொன்னேன், நாளை எஸ்டிபிஐ ஒரு கூட்டம் இருக்கிறது, கலந்து கொள்வதற்காக நான் புதுடெல்லியிலிருந்து அவசரமாக திரும்புகிறேன் என்று சொல்லும்பொழுது சொன்னேன், விருதுகள் யார் யாருக்காகவோ வழங்குகிறார்கள்,
இன்று கூட ஏறக்குறைய 8-9 விருதுகளை நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். ஆனால் ஒரு விருது உங்களுக்கு தர வேண்டும். நான் கூட நம்ம அன்பு சகோதரர் நெல்லை முபாரக்கருடன் பேசும்பொழுது சொன்னேன், கொரோனா காலத்தில் இந்த எஸ்டிபை இயக்கத்தை சார்ந்தவர்கள் எங்கு பார்த்தாலும் எங்கெங்கெல்லாம் பிணங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் கொரோனா தொற்றில் மறைந்தார்களோ, அவருடைய மனமகிழ்ச்சியோடு எடுத்து தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தாயை அடக்கம் செய்வது போல அடக்கம் செய்தார்கள். எவ்வளவு பேர் இருக்கும் என்று கேட்டேன். அப்பொழுது நெல்லை முபாராக் சொன்னார், 2500 பேருக்கு மேல் நாங்கள் அடக்கம் செய்திருக்கிறோம் என்று. அன்பு தோழர்களே, உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வீர வணக்கத்தை அவர்களுக்கு நீங்கள் செலுத்தினீர்களா, உங்களுக்கு நாங்கள் ரெட் சல்யூட் அடிக்கிறோம். இதெல்லாம் சாதாரண மனிதர்களால் வாழ்பவர்களால் இதெல்லாம் செய்ய இயலாது. அதற்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய, அது அல்லாவாக இருந்தாலும், எந்த கடவுளாக இருந்தாலும், இறைவனாக இருந்தாலும், ஏதோ ஒரு அருள் பெற்றவர்கள், வரம் பெற்றவர்கள். ஆகையால் தான் இந்த துணிச்சலோடு இந்த மக்களுக்கு உங்களால் சேவை செய்ய முடிகிறது. ஒருவேளை ஒரு விருது கொடுக்க வேண்டும். இன்று எல்லோரையும் விருது கொடுத்து நீங்கள் மனமகிழ்ச்சியில் வைத்திருக்கிறீர்கள், அவரை கௌரவப்படுத்தியிருக்கிறீர்கள், ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறீர்கள். பாரத ரத்னா என்ற நாட்டில் ஒரு மிகப்பெரிய விருது இருக்கிறது. முதலில் அந்த விருதை யார் யாரெல்லாம், எந்தெந்த தோழர்கள் எல்லாம் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றினார்களோ, இந்த 2500 பிரதங்களை அடக்கம் செய்தார்களோ, அவர்களுக்குத்தான் இந்த பாரத ரத்னா விருதை அர்ப்பணிக்க வேண்டும். சட்டப்பேரவையில் கடந்த வாரம் பேசும்பொழுது நான் சொன்னேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை, எவ்வளவோ நல்ல திட்டங்களை தீட்டி வருகிறீர்கள், எவ்வளவோ எதிர்பாராத நிலையில் கஜானாவை எல்லாம் கொள்ளையடித்து சென்றுவிட்ட பிறகும் வெள்ளை அறிக்கை கொடுத்து கஜானாவில் பணம் இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பொழுதும் துணிச்சலாக எப்படிப்பட்ட திட்டங்களை அறிவிக்கிறீர்கள். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நினைவுக்கு வருகிறது, இந்த திட்டங்களை மட்டும் அறிவித்தால் போதாது, நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்று 100 நாட்களிலே நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் மகாத்மா காந்தியிடம் ஆங்கிலேய பத்திரிகை எல்லாம் பிரிட்டிஷரிடம் விடுதலை பெற்ற பொழுது கேட்டார்கள், பத்திரிகையாளர்களை சந்திக்க மறுத்து வருகிறார் மகாத்மா காந்தியடிகள், அவர் மிகப்பெரிய ராமபக்தர். நான் இந்த சட்டப்பேரவையில் பேசியதை இங்கே அப்படியே சொல்லுகிறேன். மகாத்மா காந்தி மிகப்பெரிய ராமபக்தர், கடவுளை வணங்குபவர், கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர். ஆனால் அவருடைய இருதயெல்லாம் ரணமாக இருக்கின்ற நேரம் 1947 ஆகஸ்ட் 15 பிறகு. எங்கு பார்த்தாலும் பிணக்குவியல்கள், ஏறக்குறைய 500,000 பேர் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அங்கே செத்து கிடக்கிறார்கள். கல்கட்டாவில் நவகாலி பக்கத்திலே ஒரு இஸ்லாமிய சகோதரன் முட்டை மாடியிலே படுத்திருக்கிறார். பிரிட்டிஷ் பத்திரிகையாளரை கண்டுபிடித்து சூழ்ந்து விட்டார்கள். அப்பொழுது மகாத்மா காந்தியடிகளை கேட்கிறார்கள், நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சி தரப்போகிறீர்கள்? இதெல்லாம் நான் சட்டப்பேரவையில் பேசியது கடந்த வாரம். மாண்புமிகு முதல்வருக்கு ஒரு கோரிக்கை வைத்தேன், நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியை தரப்போகிறீர்கள்? துணிச்சலாக திட்டங்களை அறிவிக்கிறீர்கள், வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறீர்கள், வெள்ளை அறிக்கை பிரகாரம் பார்த்தால் பணம் இல்லை, இதையெல்லாம் நிறைவேற்ற முடியுமா? ஆனால் மகாத்மா காந்தியிடம் 1947 பிரிட்டிஷை சார்ந்த பத்திரிகையாளரெல்லாம் சந்தித்து உங்களுடைய இந்தியாவுடைய அரசு எப்படிப்பட்ட ஆட்சியை தரப்போகிறது என்று சொன்னபோது ராமபக்தரான மகாத்மா காந்தி சொல்லுகிறார், கலிபா ஆட்சியை நான் எதிர்பார்க்கிறேன், கலிப்பாக்களின் ஆட்சி இந்தியாவில் நடைபெற வேண்டும். யார் இந்த கலிப்பாக்களுடைய ஆட்சி? அவர் ராமர் ஆட்சி சொல்லவில்லை, மகாபாரதத்தை சொல்லவில்லை, வேறு எந்த பேஷ்வ ஆட்சிகளை சொல்லவில்லை, பொற்காலம் என்று சொல்லப்பட்ட குப்தராட்சியை சொல்லவில்லை. அவர் சொன்னது எல்லாம் கலிபா ஆட்சியை பற்றி சொல்லுகிறார். அப்படி என்றால் கலிபா ஆட்சிகள் இந்த உலகத்தில் அதுக்கு நிகரான ஆட்சிகள் இல்லை. நானும் கலிஃபாவுடைய புத்தகத்தை, உமர் அவருடைய புத்தகத்தை படித்திருக்கிறேன். கலிஃபா 1, கலிஃபா 2, கலிஃபா 3, கலிஃபா 4, 4 பேர் ஆட்சியெல்லாம் படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக நாங்கள் பதிவு செய்தோம். மகாத்மா காந்தியாலையும் இஸ்லாமியர்களையும் கலிஃபாவையும் புறந்தள்ளி விட்டு அரசியல் பேச முடியவில்லை. இந்த நாடு எங்கெங்கெல்லாம் வளர்ச்சி பெறுகிறதோ அங்கெங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். நீங்கள் மதுரை பக்கம் போனீங்கலாம், நெல்லை முபாராக் அந்த சகோதரருக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் வால் போஸ்ட் இருக்கும். என்ன இருக்குன்னா ஆண்ட சாதினுமா, எவன் ஆண்ட சாதின்னு தெரியாது. ஒருத்த சொல்லுவான், நான் வந்து பாண்டிய பாரம்பரியம், பாண்டியனின் வம்சம்னுவான். இன்னொருத்த சேர வம்சம்னுவான், இன்னொருத்த சோழ வம்சம்னுவான். யாருக்கும் தெரியாது இவன் யார் வம்சன்னு. இவன் பாண்ட பரம்பரைன்றான்,
ஆனா ஆண்ட பரம்பரை என்று சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய இஸ்லாமியர்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டியது. அந்த தகுதி உங்களுக்கு மட்டும்தான், அவங்க வேற யாரும் கிடையாது. இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது. இந்த நாடு சுதந்திரம் அடையும் பொழுது மகாத்மா காந்தி அவர்கள் 1930 வட்டமேசை மாநாடு, 1931 இரண்டாவது வட்டமேசை மாநாடு, 1932 மூன்றாவது வட்டமேசை மாநாடு, இந்தியா சார்பாக காந்தி கலந்து கொண்டார் என்பது தெரியும். ஆனால் முக்கிய பங்காற்றியவர்கள் 3 இஸ்லாமிய தலைவர்கள் இருந்தார்கள். இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முக்கியமான காரணகர்த்தாவர்களாக இருந்தவர்கள். அதில் பார்த்தீர்கள்னால் நம்முடைய ஜின்னா அவர்கள். ஜின்னா அவர்கள் ஒரு பிரதிநிதி, ஹைதராபாத் நிஜாம் அவர்கள் ஒரு பிரதிநிதி. மகாத்மா காந்தி அந்த வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொழுது காங்கிரஸ் பெரிய இயக்கத்தில் அப்பொழுது தலைவராக இருந்த நம்முடைய அப்துல் கலாம் ஆசாத் இவர்கள் எல்லாம் தான் அந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தராங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு 7 வருஷமா என்ன சொல்றான், இந்த மண்ணில் உனக்கு வேலை இல்லை, நீ நாட்டை விட்டு வெளியே போடான்னு என்ஆர்சி கொண்டு வரான், சிஏஏ கொண்டு வரான். இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்தவர்கள் இன்று இந்தியா என்று இந்தியாவாக இருப்பதற்கு இஸ்லாமியர்களும் விளிம்பு நிலை மக்கள் இல்லை, நாங்கள் எல்லாம் சேர்ந்து தாண்டா அந்த விடுதலையை வாங்கணும். இந்த விடுதலை வாங்கும் போது இவனுக்கு யாருமே கிடையாது. விடுதலைக்கு எதிராக போராடியவர்கள், விடுதலை கொடுக்க கூடாதுன்னா அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு வந்தான். அவன் இன்றைக்கி எங்கேயோ கள்ள ஓட்டு போட்டு மிஷினை மாற்றி ஆட்சிக்கு வந்துட்டு இந்த நாடு இனிதென்றான், இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தவங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்றான், என்ஆர்சி என்றான், சிஐஏ என்றான். எவ்வளவு பெரிய அட்டுழியமான அநியாயமான ஆட்சி நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர வேண்டும். எஸ்டிபிஐ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இல்லை என்றவுடன் நான் ஒரு தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தேன், நாம் எண்ணிக்கை அடிப்படையில் இல்லை, எத்தனை தொகுதி என்ற அடிப்படையில் இல்லை, நம் வருங்காலம் மிகப்பெரிய இருண்ட காலமாக நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதை பிஜேபி அகற்ற வேண்டும், ஆர்எஸ்எஸ்ஐ அகற்ற வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கின்ற நேரம் இது. நம் மக்களை பாதுகாக்கின்ற வேண்ட கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாம் ஓரணியில் திரள வேண்டும். ஓரணியில் திரண்டால்தான் இந்த பாசிச சக்திகளை நாம் விரட்ட முடியும். நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் குறி 2 பேர்தான், ஒன்று இஸ்லாமியர்கள், இன்னொன்று ஷெடியூல் இன மக்கள். 2 பேர்களையும் அடக்க வேண்டும், ஆள வேண்டும் என்றுதான் அவருடைய குறி. இங்கே பேசும்பொழுது கூட என்னோட அன்பு சகோதரி மருத்துவர் சொன்னார், நீட்டை பற்றி சொன்னார், என்ன பரப்பி இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் என்ன பரப்புரை என்றால், நீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்தது, திமுக கொண்டு வந்தது. 2004 முதல் 2014 வரை ஆட்சியில் இருக்கும் பொழுது இவர்கள் தான் நீட்டை கொண்டு வந்தார்கள் என்று பரப்புரை செய்திருக்கிறார்கள். எங்கள் கட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும், ஓங்கி ஒழிச்சு ஒரு காரணத்தை சொல்ல மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க. அவன் அடித்தா கூட கம்முன்னு அடித்து வாங்கிட்டு வர நிலையில் இருந்துட்டாங்க. ஆகையால் யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சட்டப்பேரவையில் நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வரோம். முதலமைச்சர் கொண்டு வரும்போது எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறாரு, இந்த நீட்டை கொண்டு வந்தது குலாம் நபி ஆசாத். அங்கேயும் பாருங்கள் பிஜேபியை சமாதானம் பண்ணணும். காங்கிரஸ் சொல்லலை, மன்மோகன் சிங் ஆட்சின்னு சொல்லலை, அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்த முற்போக்கு கூட்டணி ஆட்சின்னு சொல்லலை. அங்கே என்ன சொல்கிறாரு, இந்த நீட்டை கொண்டு வந்தது அப்போ இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருந்தவர், சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர், அப்படி என்று ஒரு இஸ்லாமிய அமைச்சர் பெயரை சொல்லுகிறார் என்றால் எவ்வளவு துணிச்சல் இருக்க வேண்டும். இதை பேசுவதற்கு ஆள் இல்லை. மிகப்பெரிய பேரவைத் தலைவரோட சொன்னேன், நீட்டை பற்றி பேச வேண்டும். இங்கே நீதியரசர் இருக்கிறார், நீதியரசருக்கு அதோடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே தெரியும். எப்படி வந்தது, இங்கே பார் அசோசியேஷன் இருக்கு, பார் அசோசியேஷன் ஒரு அட்டானமஸ் பாடி ஹைகோர்ட்டில், நீதியரசருக்கு தெரியும். அரசு போய் அதில் தலையிட முடியுமா, அரசு ஆலோசனை சொல்லலாம், ஆணை வழங்க முடியாது. இதுதான் அட்டானமஸ் பாடிக்குள்ள ஒரு பொறுப்பு, அது தன்னிச்சையாக சுயசார்போடு இயங்குகின்ற ஒரு அமைப்பு. அது 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய் என்ரோல்மெண்ட் ஃபீஸ் ஏற்றிட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சியிலேருந்து எழுதுறாங்க, நீங்கள் குறைங்க குறைக்க முடியாதுன்றாங்க. தமிழகத்தினால என்ன ஆட்சியாளர் என்ன பண்ண முடிஞ்சது, ஒன்றுமே பண்ண முடியல. அது ஒரு அட்டானமஸ் பாடி. அப்படி தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்ற ஒரு அட்டானமஸ் பாடி நீட் என்பதை 2012 கொண்டு வருகிறது. முதல் எதிர்ப்பாளர் குஜராத் முதலமைச்சராக நரேந்திர மோடி அங்கே எதிர்க்கிறார், நான் கொண்டு வர மாட்டேன், நான் இதை அனுமதிக்க மாட்டோம், குஜராத்தில் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்னார். உடனே அனைத்து முதலமைச்சர்களும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அப்பொழுது உச்சநீதிமன்றத்தை நாடுகின்றன. உச்சநீதிமன்றத்தில் அன்றிருந்த அல்டாமிஸ் கபீர் நீதிபதி அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்தார், இத்தனை மாநிலங்கள் எதிர்க்கிறது, எதற்காக இந்த நீட் தேவையில்லை என்று நீட்டை ரத்து செய்தாகிவிட்டது. காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும் பொழுது 2013 ரத்து செய்து விட்டது,
2014 மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்பீலுக்கு போகிறாங்க. காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன? மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேண்டாம். ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள் எப்பொழுது வருகிறதோ வந்த பிறகும் அந்தந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் அந்த நீட்டை கொண்டு வருவதற்கு அனுமதிப்போம்னு மத்திய அரசு மனு போடுது. இதை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, ஆனால் பிராண்ட் பண்ணிட்டாங்க. ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மிகப்பெரிய நாக்பூரில் 1000 பேர் உட்காந்துருக்கான். அந்த 1000 பேருக்கு வேலை என்னன்னா, இஸ்லாமியர்களையும் தலித்துகளையும் எப்படி நசுக்க வேண்டும், இவர்களை எப்படி நம்முடைய ஆளுமைக்குள் கொண்டு வர வேண்டும், இந்த பிளான் பண்ணுறதுக்கு 1000 பேர் உட்காந்துருக்காங்க. நம்மகிட்ட ஒருத்தன் கூட கிடையாது, நம்ம பேசுகிறோம் போயிடுவோம் அவ்வளோதான். நாக்பூரே அதை சொல்கிறதே வந்து திட்டமிடுதல் தாங்க. இந்த நாட்டை எப்படி பிடிக்க வேண்டும், எப்படி போட்டால் பாருங்கள், 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன் ஒரு ஒரு வாக்காளர்களுக்குன்னா மாம்பிட்டாங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட நான் தேர்தலில் 2014 கேட்டேன், என்ன யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு, உங்கள் கட்சி எவ்வளோ கொடுக்கன்னு கேட்டான். எங்கள் கட்சி திட்டங்கள் தான் கொண்டு வரேன்னு, மோடி எனக்கு 17 லட்சம் கொடுக்க போகிறாருன்னு ஓட்டு போட்டான். இன்னும் வந்துட்டே இருக்கு 15 லட்சம் திட்டமிடுறான் பாருங்கள். மக்களை ஏமாற்றுவதற்கும் மக்களை திசை திருப்புவதற்கும் நாக்பூர்லேருந்து போட்டு கொடுக்குறான். மோடியே நீ இப்போ தமிழ்நாட்டில் இது மாதிரி பேசு, 4 கார்னர் 4 பொதுக்கூட்டத்தில் இதை பேசுங்க, மக்கள் நம்பிடுவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க. இன்றைக்கி ஓட்டு போட்டெல்லாம் தற்கொலை பண்ணிட்டான், கடன் கொடுக்க முடியல நம்பி ஓட்டு போட்டு, இதை வேற நம்பி கடன் வாங்கணும்னு நிறைய பேர் இருக்கானுங்க. மோடி வந்தால் 17 லட்சம் கொடுக்க போகிறாரு, 5 லட்சம் வட்டிக்கு வாங்குகிறான். தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் நிறைய பேர் கடன் வாங்கணும் இருக்கானுங்க, 17 லட்சம் வரப்போகுதுன்னு. அதனால் இப்படிப்பட்ட அரசு, ஒரு பாசிச அரசு இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் தான் தைரியமாக சொல்ல வேண்டும். நீட்டை விரட்டி விட்டோம், நீட்டை கொண்டு வந்தது யார், யார் கொண்டாந்தாங்க? சங்கல்ப் என்ற ஒரு தன்னார்வ தொண்டை மோடி அரசு நியமிக்கிறது. நீ போய் ஒரு பெட்டிஷன் போட அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடுறாங்க. ரஞ்சன் ராய் சௌத்ரி கமிஷன் ஒன்று போடுறார். காங்கிரஸ் அரசு இருக்கிற வரைக்கும் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா எலெக்ஷன், இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவர்களும் வாக்களித்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் எலெக்ஷனை தூக்கிட்டு செலெக்ஷன் கொண்டு வந்தார். நான் சொல்கிறதான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா தலைவர்னார். நம்ம ஆட்சியில் இருக்கிற முறைக்கும் செக்ஷன் 10 இருந்துச்சு, அது நீட்டு கிடையாது, நுழைவுத் தேர்வு மட்டும் இருந்தது, தகுதி தேர்வு கிடையாது. இவர்கள் எலிஜிபிலிட்டி தகுதியை சேர்த்து கொண்டு வந்தார்கள். அந்த செக்ஷன் 10 டன் டீனு சேர்த்தது மோடியோடைய கேபினட், அவருடைய அமைச்சரவை தான் அதை பண்ணாங்க. ஆனால் அதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கே பார்த்தாலும் நீட்டை காங்கிரஸ் கொண்டு வந்தது, திமுக கொண்டு வந்தது, ரெண்டு பேரும் சேர்ந்து கொண்டு வந்தாங்கன்னு பரப்புரை. அதுவும் அண்ணாமலை இன்னும் ரொம்ப தலைகீழன்னாலும் நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறார். ஆகையால் இதை தமிழ்நாடு, பெரியார் வாழ்ந்த மண், காகிதமில்லத் வாழ்ந்த மண், இந்த மண்ணிடம் இருக்கக்கூடிய பாச்சா பலிக்காது என்பது தான் யதார்த்தமான உண்மை. என் அன்பு தோழர்களே, ஒரு அருமையான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறீர்கள். நம்முடைய ஸ்டெயின் சுவாமிகள் அவர்களுக்கு கொடுத்த விருதைப்பட்டு நாங்கள்லாம் நெகிழ்ந்து போனோம். ஒரு போராளி 84 வயதில் பழங்குடியின மக்களுக்காக போராடி கொண்டு வருகிறார். அவரை அடையாளம் கண்டு அவர்களுக்கு நீங்கள் விருது கொடுத்தது இருக்குது, மிக 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 பாராட்டுக்குரிய விஷயம் இது. அதுவும் அங்கே பீமா கோராகான், 1818 பிரிட்டிஷ் படைக்கும் பேஷ்வாக்களுக்கும் சண்டை. அப்பொழுது ஷெட்யூல் இன மக்கள் எல்லாம் அந்த படையில் இருந்து பேஷ்வாக்களை தோற்கடித்தார்கள். பேஷ்வாக்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும், காலங்காலமாக நம்ம 2 இனத்திற்கும் எதிரான இருக்க பேஷ்வாக்கள். 1818 தோற்கடித்து 1927 புரட்சியாளர் அம்பேத்கர் சென்று அங்கே ஒரு ஸ்தூபியை எழுப்புகிறார். அந்த ஸ்தூபியின் நினைவாகத்தான் அன்று ஊர்வலம் நடக்கிறது. ஸ்டேன் சுவாமியை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தில் கைது செய்கிறார்கள். அவருடன் சேர்ந்து அம்பேத்கருடைய பேரன் ஆனந்தையும் கைது செய்கிறார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு அந்த குடும்பத்தை இங்கே வரவைத்தது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என் அன்பு சகோதரர்களை, இந்த பாசிச அரசை நாம் அடையாளம் காண வேண்டும். இவர்கள் இப்பொழுது என்ன திட்டம் திட்டுகிறார்கள், ஒரு இந்தியா, ஒரு ரேஷன் கார்டு, ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ், எல்லாமே ஒன்று தான். அப்போ நாமெல்லாம் எங்கே போகிறது, நம்மெல்லாம் யார் இந்த நாட்டில், இதை சொல்லணும், இந்த நாட்டுக்கு நாங்கள் தாண்டா விடுதலை வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தாண்டா அந்த நாட்டுடைய மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, அது முகலாய பேரரசாகட்டும், கலீபா ஆட்சி ஆகட்டும், நபிகள் நாயகமாகட்டும், இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இந்த உலகத்தில் எங்கும் கண்டிராத ஆட்சியை கொண்டு வந்தவர்கள். ஆக நாங்கள்தான் இந்த ஆண்ட பரம்பரை, ஆள போகின்ற பரம்பரை என்பதை நாம் நிரூபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், மோடி அரசிற்கு, இந்த உலகத்திலே மிகப்பெரிய அறிஞர் என்று போற்றப்பட்டவர் எட்மண்ட் பர்க் அவர்கள், அவர் என்ன சொல்லுகிறார், ஒரு ஆட்சி, ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும்,
நேற்று இறந்தவனுக்கும் இன்று இருப்பவனுக்கும் நாளை ஜனனிக்கப் போகின்றவனுக்கும் மூன்றுக்கான அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும். நீ கடந்த காலத்தை பார்த்தால் இஸ்லாமியர்களையும் ஷெட்யூல்ட் மக்களையும் முன்னிறுத்த வேண்டும். நிகழ்காலத்தை பார்த்தால் இப்பொழுது நாட்டு நிலைமை இந்த இரண்டு இனத்தையும் விட்டு இங்கு ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர முடியும். அடுத்த சந்ததியருக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கிறது என்றால் கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஐ பார்த்து நான் கேட்கிறேன், எங்களை விட்டு விட்டு நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, ஆகவே உங்களுடைய வாளை சுருட்டி கொள்ளுங்கள், எங்களிடம் இனிமேலும் வாளாட்ட வேண்டாம். ஒரு ஷாகின் பாத் அல்ல, கொரோனா வந்தது 101 நாட்கள் போராட்டம். அந்த 101 நாட்கள் போராட்டத்தில் இந்த கொரோனா பெருந்தொற்று வரவில்லை என்றால் நீங்களா நாங்களா யார் என்று பார்த்திருப்போம். ஆனால் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அல் ஜமீலியா பல்கலைக்கழகத்தின் போராட்டமாகட்டும், இந்தியா முழுவதும் நடந்த ஷாகின் பாக் ஆகட்டும், அதை கொரோனா என்ற பெருந்தொற்று தள்ளி வைத்திருக்கிறது. அது இன்றும் செத்து போகவில்லை, உயிரோட்டத்தோடு இருக்கிறது. மோடி அவர்களே, ஆர்எஸ்எஸ் உடைய ஆட்சியாளர்களே, ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். யாரிடம் வேண்டுமானாலும் மோதலாம், எங்கள் இந்த இரண்டு சக்திகளை நீங்கள் மோத முடியாது. உங்களை எதிர்கொள்வதற்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இருக்கிறார் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை தந்த இந்த எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கவிஞன் சொன்னான், ஓவியம் பேசுமா பேசாது, பேசுகின்ற ஓவியமாக எஸ்டிபிஐ இருக்கிறது. உங்களுடைய பணிகள், உங்களுடைய களப்பணிகள், குறிப்பாக இந்த கொரோனா பெருந்தொற்றில் நீங்கள் ஆற்றிய பங்களிப்பு வரலாற்றில் மறக்க முடியாத பங்களிப்பாக இருக்கும் என்று கூறி நன்றி விடைபெறுகிறேன். வணக்கம்.